Hey! 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 போஜாங்கடா எனக்கு வேணுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு வேணாங்கிறது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அப்படியே விட்டுருவேன். அதான் என் ஹேபிட். உங்கள் ஹேபிட்ஸாக ஹேபிட்ஸ்லாம் எனக்கு இருக்குடா. பூஜை அங்கன்னு சொல்லி தொலைங்களே. பூஜை எங்கே இருக்கான்னு சொல்லுடா, எங்கே இருக்கான்னு சொல்லு. டேய் பூஜை எங்கே இருக்கான்னு கேட்டால் சிரிக்கிறேனி. எங்கடா இருக்கா என் பூஜா? இப்போ சொல்ல போறியா இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் அதே தான். அந்த ஹார்ட் டிஸ்க் லாக்கை ஓப்பன் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னோட கஷ்டமும் உனக்கு இருக்காது. டேய் எதுக்குடா அப்படி பண்ற? ஏய் ஏய் கூல் கூல் கம் சிட் சிட். ஹேய் கம் ஆன் பேபி, கூல், யூ கேன் டு இட் மேன். ஹார்ட் டிஸ்க். டேய் பூஜை எங்க இருக்கன்னு சொல்லுடா. பூஜை எங்கடா இருக்கா சொல்லுடா. அத்தன்றதுக்குள்ள ஹார்ட் டிஸ்க் ஓபன் பண்ணல, நீயும் இருக்க மாட்டே, உன் பூஜாவும் இருக்க மாட்டா, உயிரோட இருக்க மாட்டே, நீ செத்துவ. ஞாபகம் வச்சுக்கோ, சீக்கிரம். 1 2 உச்சா சந்தியா, டூ இட் பாஸ். அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரேஸ் பண்ணு. ஓ எஸ் சார், யாரோ ஹார்ட் டிஸ்க் லாக் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செவன் திரிசூலத்துக்கும் மேடம்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்காங்க சார். இரண்டா பார்த்து சொல்லுமா? ஏ நைன் ஒரு போலீஸ் வந்துருச்சு, ஓடி இருக்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார், பம்பர் ஆஃபர். உங்க சர்வீஸ்லயே பெஸ்ட் ஆஃபர் வந்திருக்கு சார். பம்பர் ஆஃபரோ ஜம்பர் ஆஃபரோ அதை நான் சொல்றேயா? முதல்ல அந்த எக்ஸைட்மெண்ட்டை விட்டுட்டு நடந்த விஷயத்த சொல்லு. பூஜை எங்க இருக்கா? ஏய் அவளை கூட்டிட்டு போங்க. சொல்றா இங்க பூஜை எங்க இருக்கா? ஒண்ணு பிச்சு பாய்க்கு சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண போறாங்களாம். அவர் நம்ம ஸ்டேஷனுக்கு வராராம். சரி அதுக்கு நாம மட்டும் எப்படியாவது அவனை தப்பிக்க வச்சுட்டா, அதே சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிட்டா, நாம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு கோடி கோடியா பணம் கூட்டும் சார். என்ன சார், உங்க பேச பார்த்தா என்ன நம்புற மாதிரி தெரியல. பிச்சு பாய்கிட்ட பேசுறீங்களா? உனக்கு பிச்சு பாய் கூட தொடர்பு இருக்கா? என்ன சார், அவ்வளவு இன்னசென்டான ஆளா இருக்கீங்களே சார். இங்க இருக்க எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்க எல்லாருக்கும் மாசம் மாசம் மாமூல் வரதே அவர்னாலதான், தெரியுமா உங்களுக்கு? பேசுறீங்களா? இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஹலோ, இப்ப பிச்சு பாயே கால் பண்ணுவார் பாருங்க. ஹலோ ஆஸ்கார் ரேஞ்சுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இங்கே வேண்டாம். உன் ஆஃபீஸில் இருக்க என்னுடைய ஆளுங்க, வெளியே இருக்கிற என்னுடைய கேங்கு, மொத்தமே இந்த உலகமே உன்ன ஒரு அநியாயம் பண்ணுற போலீஸாக தான் பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா இந்த பிச்சு பாய் உன்ன நான் அப்படி பார்க்கல. ஏன்னா எனக்கு 6th சென்ஸ் இல்லை 7th சென்ஸும் தான் இருக்கு. ஆஃப்கோர்ஸ். நீ ஃப்ராடா ஆக்ட் பண்ண எல்லா கேஸ்லயும் அநியாயம் மட்டும் இல்ல, நீதியும் ஜெயிச்சிருக்கு.
ஹராஸ்மெண்ட் பண்றவங்களை என்கவுண்டர் பண்ண. ஆமா ஏசிபி தானே பேசுறது? நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சு, அவங்கள கொன்றுங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம், ஐ வில் ஹேண்டில் இட். ஏ ஏசிபி, அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து நீ உதவி பண்ணல. அது பொண்ணாச்சேடா, இந்த உலகம் உன்னை பார்த்து என்னைக்குமே சிரிச்சு கலாய்க்குமே தவிர என்னைக்குமே உன்னை புரிஞ்சுக்காது. உனக்கான நியாயத்தை நான் வாங்கி தர்றேம்மா. அந்த பேக்கை கொடுங்க. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தூரமா எங்கேயாவது போய் சந்தோஷமா நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்வா. நீ எப்படியா இவ்வளவு சிஐடி வேலை பார்த்த? கரெக்டா அந்த பவுடர் கேஸ்ல ஃப்ராட் பண்ணி ஒளிச்சு வச்சிருந்த காசை வெளியே கொண்டு வந்துட்ட. அவனை என்கவுண்டர் பண்ணி வேற நீ கொன்னுட்ட. கரெக்ட் தான். பெரிய வலைய வீசிட்ட. என்னோட 35 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னை பத்தி எனக்கே தெரியாத பல விஷயங்களை சொல்றேன். எனக்கு ஆல்ரெடி உன்னோட கேங்ல கீ பர்சன அரெஸ்ட் பண்ணியாச்சு. உன் கையில போட போற விலங்கும் உன்னை போட்டு தள்ளுறதுக்கான புல்லட்டும் எப்போ எப்போ என்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், வெல்கம் டு சிங்கார சென்னை. நமஸ்தே பாய். கூப்பிட்டீங்களாமே. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? என்னோட தம்பி எங்க? பாய், அது அது வந்து என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க? என் தம்பிய கூட காப்பாத்த முடியாம போயிட்டீங்களா? அந்த ஏசிபி கொன்னுட்டான் பாய். எப்பவோ க்ளோஸ் பண்ண கேஸ இப்ப மறுபடியும் ஓபன் பண்றதுக்கு அவன் யார்? அந்த ஏசிபி யார் பேச்சையும் கேட்க மாட்டான் சார். ஒரு ஏசிபியை கண்ட்ரோல்ல வைக்காத நீ, உனக்கு எதுக்குடா ரவுடிசம்? பாய் பாய், கிட்னே பார் போலுங்க. கூல் 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 பிச்சு மை பாய், கூல், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உட்காரு பாய். நீங்க அந்த ஏசிபி கதையை மறந்துடுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். ஏதோ ஒண்ணு பண்ணு, ஆனா நான் சாவு செய்திய மட்டும்தான் கேட்கணும். அந்த ஏசிபியோடது இல்லனா உன்னோடது. நவ் கோ. சரிங்க பாய், சரி. ஏய், இதெல்லாம் யாருக்காக செய்யற? மரியாதையா உண்மையை சொல்லிடுற.